சாய்ராம். சாய்மஹிமா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இதமான வணக்கம். இம்மசூதியை அடைக்கலம் புகுவோர் இந்த பிறவியிலும் காலத்தின் முடிவு வரையிலும் எதை குறித்தும் கஷ்டப்பட மாட்டார்கள். இப்போது கவலையற்று இருங்கள். உதியை நோயுள்ள இடத்தின் மீது தடவுங்கள். ஒரு வாரத்திற்குள் குணமடைவீர்கள். கடவுளை நம்புங்கள். ஒரு வாரத்திற்குள் குணமடைவது நிச்சயம். இது மசூதி அல்ல, துவாரகமாயி. இவ்விடத்தில் காலடி வைப்பவன் துரிதமாக உடல் நலத்தையும் மகிழ்ச்சியையும் பெறுவான். அவனுடைய தொல்லைகளெல்லாம் ஒரு முடிவிற்கு வந்துவிடும். உறங்கச் செல்லும் முன் சாய்கீதை கேட்போம். மெக்காவுக்கு போயிட்டு வந்த ஹாஜி தன்னை பாபா பக்கத்திலேயே விடமாட்டேங்கிறாரு அப்படின்ற கவலையோட 9 மாதங்கள் ஷீரடியில் இருந்துட்டு இருந்தாரு. அவர் ஷாமாவோட உதவியை கேட்டு போனாரு. ஆனால் பாபா ஷாமா கிட்டேயும் கோபமாக பேசினாரு. ஆனால் அதற்கான பொருள் என்ன? உண்மையிலேயே அந்த ஹாஜிக்கு பாபா என்ன சொல்ல வந்தாரு என்பதை இன்றைய சாய்கீதை பகுதியில் தெரிஞ்சுக்கிறலாம். பாபா ஷியாமா கிட்ட நான் சில கேள்விகளை கேட்பேன், அதற்கு அவர் விடையளிக்க தயாரா கேள் அப்படின்னு சொன்னாரு. இவ்வளவு பேசியதற்கே ஷியாமா ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாரு. சித்திக் சரியான விடையை சொல்லிட்டா பாபா அவரை அருகில் அழைச்சிடுவாரு அப்படின்னு மனசில் நினைச்சாரு. அங்கிருந்தபடியே ஹாஜிய பாபா என்ன சொன்னாருன்னு கேட்டிங்களா அப்படின்னு ஷியாமா பார்த்து கேட்டாரு. கேட்டேன். குனிந்த 2 கைகளையும் மார்பில் வைத்து வணக்கம் சொன்னபடி சித்திக் சொன்னாரு. பிறகென்ன, பாபா கேள்விகள் கேட்பார், நீங்கள் அதற்கு விடை சொல்லுங்கள், தயாராக இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்க ஷாமாவை பார்த்தபடியே பாபா சொன்னாரு, ஷாமா அவரை உறுதியாக கேள். கிணறு இருக்கிறது, அதன் அருகில் மிகவும் குறுகலான ஒத்தையடி பாதை இருக்கிறது, அதிலிருந்து நடந்து வர முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு ஷாமாவை பார்த்தாரு. உடனே ஷாமா ஹாஜியை பார்க்க ஹாஜி சொன்னாரு, முடியும் பாபா, எவ்வளவு தடைகள் இருந்தாலும் நான் நடந்து வருவேன். ஆனால் நீங்கள் எனக்கு பிரத்யேகமாக சந்திப்பு கொடுக்கணும். நான் உங்கள் பவித்திரமான காலடியில் உட்கார வேண்டும். ஷாமா மறுபடியும் பாபாவை நோக்கினார். ஷாமா அவரை கேள், 4 முறை எனக்கு 40,000 ரூபாய் கொடுக்க தயாரா என்று. இதை ஏன் விசாரிக்கிறீர்கள்? நீங்கள் கேட்டால் 4 லட்சம் கூட கொடுப்பேன். ஷாமா பாபாவோட பதிலை எதிர்பார்த்தாரு. ஷாமா, இன்று மசூதியில் ஆடு வெட்டணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவனுக்கு மாமிசம் வேண்டுமா, எலும்பு வேண்டுமா, ஈரல் மட்டும் சாப்பிடுவாரான்னு கேளு. இதில் எதுவும் எனக்கு வேண்டாம் பாபா, உங்கள் விருப்பப்படி கொடுங்கள். இந்த பதில ஹாஜி சொன்னதுமே கண்டிப்பாக பாபா சந்தோஷம் அடைவாருன்னு எல்லோருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் சித்திக்கோட இந்த பதிலை கேட்டதுமே பாபாவுக்கு பெரிய கோபம் உண்டானது. எழுந்து 2 அடி முன் வச்சாரு. அங்கிருந்த 2 தண்ணீர் குடங்களை எடுத்து தண்ணீரோட வீசி எரிஞ்சிட்டாரு. ஹாஜி இதை பார்த்து கலங்கி போயிட்டாரு. அவருடைய உடல் நடுங்கியது. பாபா ஏன் இப்படி பண்ணார் அப்படின்றது அவருக்கு தெரியலை. தான் சமைக்கக்கூடிய பாத்திரத்தையும் அவர் எடுத்து மேலே தூக்கி எரிஞ்சிட்டாரு. பல்லு கடிச்சிக்கிட்டு கடும் கோபத்தினால சிவந்த முகத்தோடு பாபா அவர் அங்கே வந்து நின்னார். பாபாவோட நரசிம்ம அவதாரத்தை கண்டு ஹாஜி பயத்தில் வெடவெடுத்து போயிட்டாரு. என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய்? தற்பெருமை எடுத்துக்கொள்கிறாயா? என்னை விட வயதில் மூத்தவன் என்பதற்காக திமிர்காட்டுகிறாயா? நீ என்ன குரான் படிப்பது? என்னிடம் படே பாபா என்பவர் வருகிறார். அவருக்கு குரான் மனப்பாடம். குரான் படிப்பதனால் பெரிய ஆளாகிவிட்டாயா நீ? நீ மெக்காவுக்கு போய் வந்திருந்தால் உன்னையே பெரிய மகான் என்று கருதுவாயா? உனக்கு தெரியாது, நான் நாள்தோறும் மெக்காவை சுற்றி வருகிறேன். நான் என்றாவது மமதியை காட்டியிருக்கிறேனா? மசூதியின் படியேறி வர பக்கீர் அனுமதி கொடுக்கவில்லை. ஏன் தெரியுமா? 5 வேளை நமாஸ் ஓதுகிறேன் என்ற தற்பெருமை. மக்காவிற்கு போய் வந்திருப்பதால் உனக்கு அகங்காரம். இங்கெல்லாம் போய் வந்திருந்தாலும் உன் மமதை அகங்காரம் உன்னை விட்டு போகவில்லை. எனவே நீ ஒரு பயங்கர பாபி. அதனால் நீ என்னை புரிந்து கொள்ளவில்லை, புரிந்து கொள்ளவும் முடியாது. மலையளவு பாவம் செய்தாலும் அல்லாஹ் மன்னித்தாலும் மன்னிப்பார். ஆனால் உன்னை போன்ற அகங்கார சாது பேர்வழிகள் சிறிதளவு பாவம் செய்திருந்தாலும் அவர் பொறுத்து கொள்ள மாட்டார். என்னுடைய பார்வையிலிருந்து விலகி அந்த மூலையில் போய் உட்கார் அப்படின்னு பாபா பெருசா சத்தம் போட்டுட்டாரு. ஹாஜி இப்போ தன்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டாரு. அகங்காரம் என்னும் பூதம் தன்னோட சரீரத்துல நுழைஞ்சு அலைக்கழிச்சதை நினைச்சாரு.
சாது என்னும் போர்வையில் சைத்தான் உள்ள சஞ்சரித்தது தன்னுடைய மனிதத்தன்மையை இழக்கச் செஞ்சது. பாபா சரியாகத்தான் சொன்னார். அவர் சொன்ன பிறகுதான் இவற்றையெல்லாம் ஹாஜி உணர்ந்தார். ஹாஜி தன்னுடைய அகங்காரத்தை தியாகம் செஞ்சார். மனசு லேசானது. பாபா குறிப்பிட்ட இடத்துல போய் ஹாஜி உட்கார்ந்தார். பாபா இதை கவனிச்சாரு. அப்போது இரண்டு பழம் விற்கக்கூடிய பெண்கள் அந்த பக்கமாக வந்தாங்க. வாங்க, இன்றைக்கு எனக்கு மாம்பழம் வேண்டும், கூடையை இறக்குங்க அப்படின்னு பாபா சொல்ல, பழம் எப்படி இனிக்கும் தானே அப்படின்னு பாபா ஒரு சந்தேகத்தோடு கேட்டார். ஆமாம் பாபா. சரி அம்மா, உங்களுக்கு எப்படி தெரியும்? பாபா, மாம்பழத்தின் மேல் இருக்கும் நிறத்தை வைத்து உள்ளே இருக்கும் ருசியும் தெரியும் அப்படின்னு அந்த மாம்பழம் இருக்கக்கூடிய பெண் சொன்னாங்க. நீ சொன்னது லட்சத்தில் ஒரு வார்த்தை அம்மா. மனிதர்களை கூட இப்படி சோதித்து பார்க்கலாம். சரி, அந்த இரண்டு கூடைகளையும் வையுங்கள். எவ்வளவு பணம் கொடுக்கணும்? பாபா, நீங்கள் எவ்வளவு கொடுக்கிறீர்களோ அதை வாங்கிக் கொள்கிறோம். நாங்கள் உங்களின் பக்தர்கள். நீங்கள் சாட்சாத் தெய்வம். தெய்வத்திடம் யாராவது விலை பேசுவார்களா? சரி தாயி, இப்படியே நம்பிக்கை வை அப்படின்னு பாபா சொல்லிட்டு அவர் கை நிறைய பணம் அள்ளி அவங்க இருவருக்கும் கொடுத்தார். அதற்கடுத்து, ஷாமா, உன்னுடைய அந்த கிள ஹாஜிக்கு இந்த இரண்டு கூடை பழங்களை என்னுடைய பரிசு என்று சொல்லிக் கொடு அப்படின்னு பாபா கொடுக்க, நன்றி பாபா. எவ்வளோ பெரிய சண்டை, என்ன கோரமான சம்பவம். உங்களுடைய கோபத்தை தரிசித்ததில் ஹாஜி மயக்கமாகி விழுந்துடுவாருன்னே நான் நினச்சேன் பாபா அப்படின்னு ஒரு தமாஷா ஷாமா பாபா கிட்ட சொன்னார். உடனே பாபா சிரிச்சுக்கிட்டே, சரி சரி, அவருக்கு இந்த பழங்களை கொடு, சாப்பிட சொல்லு அப்படின்னு சொன்னார். ஷாமாவும் தாத்தியாவும் பழக்கூடைகளை எடுத்துக்கிட்டு மூளையில் அமைதியாக பயந்து போய் உட்கார்ந்திருந்த சித்திக் கிட்ட கொடுத்தாங்க. அவர் அந்த நொடி ரொம்பவே சந்தோஷப்பட்டார். ஹாஜி சாஹேப், பாபாவின் கோபம் மறைந்தது, உங்களுடைய கவலை தீர்ந்தது. இப்பொழுது கோபத்தின் இடத்தில் அன்பை காட்டுவார் பாருங்கள் அப்படின்னு ஷாமா உற்சாகத்தோடு சொன்னார். பாபா ஹாஜிக்கு பக்கத்தில் வந்தார். பையில் இருந்து 55 ரூபாயை எடுத்து அவர் கையில் எண்ணி வச்சார். வாங்கிக்கோ, இது உனக்கு தான். நிறைய அனுபவிச்சிட்டேல நீ. ஆனால் ஒன்று நினைவில் வைத்துக்கொள், நல்ல காரியம் செய்யும் போது, நல்ல வார்த்தைகள் சொல்லும் போதும் அகங்காரத்தை நாம் பிடித்து வைத்து கொள்ளக்கூடாது. அகங்காரம் என்பது பாலில் உரை ஊற்றுவது போல, இறைப்பணி என்னும் பாலையும் அது கெடுத்துவிடும். சரி சரி, என் அருகில் வா அப்படின்னு பாபா கூப்பிட, சித்திக்க கை கொடுத்து எழுப்பினார் பாபா. அவர் கைகளை பிடித்தவாறே மசூதிக்குள்ளே வந்தார். தன் அருகில் உட்கார வச்சார். சித்திக் அந்த நொடி தன்யனானார். பாபாவின் அருள் அவருக்கு கிட்டியது. அன்றைக்கு பாபா அவரை சாப்பிட அழைச்சார். அவர் உண்மையிலேயே உச்சி குளிர்ந்து போனார். பாபா, நான் மெக்காவிற்கு போய் வந்தேன், ஆனால் ஷீரடியில்தான் புனிதமானேன் அப்படின்னு சொன்னார். பாபா அவரை கட்டி தழுவி, அன்பனே, இந்த இடம் இந்துக்களுக்கு காசி, முஸ்லிம்களுக்கு மெக்கா. இதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு புனிதமான பார்வை வேண்டும். அப்படிப்பட்ட பார்வை கொண்டு பார்த்தால் மெக்காவும் காசியும் ஒன்றாகவே தெரியும். காரணம், எல்லோரும் எல்லோருக்குமான எஜமானரும் ஒருவரே அப்படின்னு பாபா சொன்னார். ஹாஜியோட கண்கள் அந்த நேரம் பாபாவை பணித்தன. அந்த நொடி ஹாஜி தன்னோட மனசில் ரொம்ப லேசான உணர்வுகளையும் பாபாவோட அந்த அருளையும் மனப்பூர்வமாக உணர்ந்துக்கிட்டு இருந்தார். இது ஒரு பக்கம் நடந்து முடிய இம்ஹால்சா. ஒரு குள்ளமான சரீரம், தலைவிரி கோலம் கொண்ட கிழிசல் துணிகள் அணிஞ்சு ஆங்காங்கே தொங்கக்கூடிய ஆடைகளை முடிச்சு போட்டுக்கிட்டு திரியக்கூடிய ஒரு பெண். பார்ப்பதற்கு பைத்தியம் போல இருப்பா, ஆனால் பைத்தியம் இல்லை. அவள் உருவம் அருவறுப்பு தருவதாக இருக்கும், வெறுத்து ஒதுக்கச் செய்வதாகவும் இருக்கும். சங்கம் நேர் அப்படின்ற ஊருக்கு பக்கத்தில் காசர்வாடி அப்படின்ற சின்ன சிற்றூர் இருந்தது. அதுதான் அவள் பிறந்த ஊர். அவள் மராட்டா இனத்தவள். பெற்றோர் அவளுக்கு பிரியத்தோட வச்ச பெயர் ராதா. ஊர் மக்கள் அவளை செல்லமா ராதி அப்படின்னு அழைப்பாங்க. மற்றவர்களுக்கு உழைப்பதை மனப்பூர்வமாக செய்பவள். அதில் அவளுக்கு பேரானந்தம். ராதே அப்படின்னு யாராவது அவளை கூப்பிட்டா என்ன அப்படின்னு கேட்பா. நீ யார்? நான் அம்மாவிடமிருந்து வரவில்லை அப்படின்னு எதிர்மறையா பேசுவதுதான் அவளுடைய வழக்கம். அப்படியானால் நீ யார்? அப்பாவும் இல்லை. பின்? பெரியப்பா சித்தியும் அல்ல. பின்?
அவள் பார்வை மனிதர்களை விட்டுவிட்டு மரம், செடி, கொடி, நிலா மற்றும் நட்சத்திரங்களை சுற்றும். கேள்வி கேட்டவனுக்கும் இதை பார்க்க வேடிக்கையாக இருக்கும். அவன் நகர முயற்சிக்கும் போது அவள் கப்புன்னு பிடிச்சுக்குவா. எப்படி விளையாடினேன் பாத்தியா? ஆனா இப்போ பதில் சொல்றேன் சரியா அப்படின்னு கேட்பா. சொல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராதா யார் அப்படின்னா மறுபடியும் இதோ பார், இப்போது எனக்கு நேரமில்லை, உனக்கு தெரியும் என்றால் சொல், இல்லாவிட்டால் வேணா, ஆனால் என்னை மறுபடியும் கேள்வி கேட்காதே அப்படின்னு சொல்லுவான். சம்மந்தமே இல்லாம இரு இரு, குதிரைக்கு லகான் போடு, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். ராதா கிருஷ்ணனிடம் இருப்பவள். நான் கூட கிருஷ்ணன் தான் அப்படின்னு யாராவது ஒருவர் அவகிட்ட சொன்னா அவ திடுக்கிட்டு போயிடுவா. என் கிருஷ்ணன் வரப்போறாரு, அவர் என்னுடைய தெய்வம் அப்படின்னு சொல்லுவா. வருவான் வருவான், உண்மையிலேயே வருவான், என் கையை விட்டுவிடு அப்படின்னு அவ யார் கையை பிடிச்சிருக்காளோ அவங்க அவகிட்ட சொல்லிட்டு ஓடுவாங்க. இப்படி புரியாம பைத்தியம் போல பேசுவா, படபடன்னு பேசுவா ராதா. ஆனா அவ ஒரு இனிமையான சிறுமி. அவளுக்கு என்ன நடந்தது? ஏன் அவ இப்படியெல்லாம் பேசுறா? இதற்கு ஏதாவது காரணம் இருந்ததா? இதையெல்லாம் தெரிஞ்சுக்கறலாம் அடுத்த சைகீதை பகுதியில். என் விருப்பம் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகப்பட வேண்டும் என்பது. அதற்கு உன்னை தயார்படுத்தும் வேலையில் இப்போது ஈடுபட்டிருக்கிறேன். என்னை நோக்கி முதலில் ஓரடியை நீ எடுத்து வை, மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன். பாபாவின் இந்த அமுத மொழிகளை மனதில் தியானித்தபடியே இனிதே கண்ணயர்வோம். பாபாவின் ஆசிகள் நம்மை காக்கட்டும். ஜெய் சாய்ராம். கருணை வேண்டும், மனக்கவலை எல்லாம் பனி போல மறை.